கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு கொசுரா
தங்கச்சிக்காரியும் கோந்து மாதிரி இங்கேயே வந்து ஒட்டிக்கிட்டா. நாத்தனாரே, நீயும் புருஷனை விட்டுட்டு தம்பி வீட்டுக்கு கொண்ட வந்தவதானே, அதை விடு. ஏன் புருஷன் எனக்கு ஆசையா கொண்ட வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, அதை ஏன் திருடுன? யார பாத்திரி திருடிங்கிற? முண்டா முண்டா, உன்னை விட்டா இந்த வீட்டுல திருடுறதுக்கு வேற யார் இருக்கா? மரியாதையா ஜோல்னா பைய குடுத்துரு. ஏண்டி வேலைக்கார கழுதே, என்ன ஆடி திருடிங்கிற? பல்ல உடப்பேன், நான் கருப்பேன். யார பாத்திரி திருடிங்கிற? என்ன என்ன சண்டை போடுறீங்க? என்ன பாத்திரி திருடிங்கிற? ஐயோ, இத ஒத்துக்கலாம், நான் திருடி வச்சுக்கணும். ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? அவன் பத்தி நீ இப்படி தப்பா யார் கொண்ட? இது அவ கொண்ட. நமஸ்காரம், யார் நீங்க? நந்தினி அம்மா கொஞ்சம் பார்க்கணும், அவங்க வீட்டுல இருக்காங்களா? ப்ரீவியஸ் அப்பாயின்மெண்ட் இல்லாம அந்த அம்மா யாரையுமே பார்க்க மாட்டாங்க. இது ஆம்பளை இல்லாத வீடு, இப்படி எல்லாம் வந்து உட்கார்ந்தா எப்படி? என்ன விஷயம்? கேள்விப்பட்டிருக்கேன், அந்த அம்மாவை கண்டா ஆம்பளைங்களுக்கே அத்தனை ஜுரம் வருது. இப்பதான் புரியுது ஏன் அவ புருஷன் அவளை விட்டு ஓடியோ போயிட்டான்னு. என் புருஷன் என்ன விட்டு ஓடி போயிட்டாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? நான் தான் உன் புருஷன். ஆமா, இந்த முகத்தை எங்கேயோ பார்த்திருக்கிறேன். நானும் யோசிப்பேன். ஆரஞ்சு பல்லங்கள பேசுறவன் புருஷன் முகமே மறந்துருச்சா உனக்கு? ஏன் மறக்காது? காலையிலான ஜப்பான், சாயந்திரமான அமெரிக்கா, உங்களுக்கு கால சக்கரம். இப்படி வருஷம் பூரா வியாபாரம் வியாபாரம் உலகம் எல்லாம் சுத்திட்டு இருங்க. என்னைக்காவது உங்களுக்கா தோணுச்சுன்னா டிரான்சிட் பேசஞ்சர் மாதிரி வீட்டுக்கு வந்து என்ன சௌக்கியமா அப்படிம்பீங்க. முகம் ஏன் மறக்காது? ஆமா, இப்ப எதுக்கு வந்தீங்க? உங்கள்கிட்ட சொல்லிட்டு ஜெர்மனி போலான்றா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட கோச்சுட்டு எங்க போறது? ஹலோ மாய மனிதர் மாமா, எப்ப வந்தீங்க? மாமா ஒட்டு பிள்ளு ஏமா, இன்னும் உங்க அக்கா தான் உன குளிப்பாட்டி ட்ரெஸ் மாத்தி விடுதா? இல்ல ஏதாவது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கியா? நல்ல இம்ப்ரூவ்மென்ட் இருக்குங்க. இப்பெல்லாம் காலையில இருந்து பல்லி கூட நான் தான் தேய்ச்சி விடுறேன். போச்சு போ, ஈ கட்டு அத்தனை முளைச்சிச்சு, அந்த வர சந்தோஷம். ஒரு காரியம் செய், இனிமே காலேஜுக்கு போறப்ப உங்க அக்கா இங்க கூட்டிட்டு போய் பக்கத்து சீட்ல உட்காந்து வச்சு இதே மாதிரி கட்டிட்டே. நானும் பிரின்சிபல்ட்ட பெர்மிஷன் கேட்டேன் மாமா, போச்சு. அவர்தான் மாட்டேன்றாரு. என்னமா? நான் எங்க அக்கா கூட்டிட்டு போனேன்னா எல்லா பசங்களும் அம்மா அப்பா கூட்டி வந்துருவாங்களா? அப்புறம் அது ஆர்ட்ஸ் காலேஜா இருக்காது, அடல்ட் எஜுகேஷன் ஸ்கூல் ஆயிடும் சொல்லிட்டாரு. இல்லமா, எனக்கு என்ன ஆசைன்னா பாவம் உங்க அக்கா கொஞ்சம் கைநாட்டு, அது கொஞ்சம் காலேஜ் இன்ட்ரஸ்ட்லயே பார்த்த மாதிரி இருக்கு வேண்டியதான் ஆசை. எப்படி எப்படி எப்படி? நான் எம்ஏ லிட்டரேச்சர் பாஸ் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு இப்படி ஒரு பராம கூடாது. இவர் என்ன பாஸ் பண்ணிருக்காருன்னு கேளுமா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க மாமா? அதே லிட்டரேச்சர் தான். எதுல? எஸ்எல்சி ல. டேய் தம்பி, வட 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 வட. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இப்போ எந்த ஊர்ல இருந்து வர? நேரா நேபாளத்துல இருந்து வரேன். நேபாளத்துல இருந்தா? எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்தேன்? ரெண்டு கூர்க்கா. கேக்குறியா? உனக்கா காஜி சம்மு உத்தராட்சி மாலை வாங்கிட்டு வந்திருக்க. ஐயே, அது யாருக்கு வேணும்? என்ன ஒரு நல்ல காஷ்மீர் சால்வை வாங்கிட்டு வந்திருக்க கூடாது? வசந்த மாளிகை படம் பார்த்ததுல இருந்து சால்வையை போத்திக்கிட்டு அப்படியே அழகா இருக்கணும்னு ஆசையா இருக்கடா. நல்ல வேலை நீ தேவதாஸ் படம் பார்க்க, பார்த்தா என்னென்ன கேப்பியோ? ஏய், நீ தண்ணி தானே சொல்ற? அதெல்லாம் கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். நல்லா கத்திருந்துட்டேன். ஆமா, இப்ப ஏறப்பட தானே வந்தேன். நிறைய சாக்லேட் கொடுத்துருப்பாங்களா? அள்ளி வந்துருக்காது. ஐயோ, அல்பம் அல்பம் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறேன், எனக்கு சாக்லேட் கேட்கணும். பையன் அந்த லைட்டர் காணும், லைட்டர் காணுங்க. பையன் அக்காவோட ஜோல் நான் பையில தேடுங்க, கண்டிப்பா கிடைக்கும். அக்கா கொஞ்சம் இந்த பக்கம் வரியா? என்னடா உனக்கு திருஷ்டி கழிக்கணும், இந்த பைய கொடு. ஐயா, பைய கொடுக்க மாட்டேன். இது வந்து கர்ண காது குண்டல மாதிரி எங்கிட்ட இருந்து வராது. கொண்டாங்க எத்தனை கரெக்டா பண்றேன்னு எங்க இருந்து இந்த டெலிபோன் கலப்பினே? ஒரு நிமிஷம் இரு, பீடா வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு வேலி கட்டணும் பாரு. சாரிமா, தெரியாம விட்டுச்சு, மன்னிச்சுக்க. தெரியாம ஒத்து பண்ணது அம்மா கோச்ச மாட்டாங்க. வாடா. பீடா, இன்னும் நாலு நல்ல பீடா போட, நல்லா செவக்கணும், நல்லா வெள்ளப்படைய பார்த்து போடா, அப்பதான் பளிச்சுன்னு இருக்கும். சாரி ஜென்டில்மேன், கவனிக்காம துப்பிட்டேன். தெரியாம செஞ்சா கோச்சிக்க மாட்டீங்கன்னு சார் சொன்னாரே. நம்ம மூர்த்தி மாதிரி இல்ல.
கஷ்டப்படுவாரு.
சுத்தரவும் ஜாக்கெட்டை கைட்டு எறியற மாதிரி கைட்டு எரிஞ்சிரு அப்படின்னு சொன்ன அவன் தங்கச்சி. அதான் எங்க சித்தி. தங்கச்சி பேச்சு அக்கா கேட்கல, புருஷனோட வீட்டை விட்டு வெளியேறிட்டா. கடைசியில தங்கச்சி சொன்ன மாதிரி கையில ஒரு குழந்தையோட அக்காவை தனியா தவிக்க விட்டுட்டு 15 வருஷமா வேற ஒருத்தியோட ஓடி போயிட்டான். அவர் தான் எங்க அப்பா. இது எங்க குடும்ப கதை. இப்ப சொல்லு, என் கதையும் அந்த கதையும் ஒண்ணுதானே? கல்யாணி, சித்தி லெட்டர் எழுதிருக்கா. என்னமா லெட்டர்னு சொன்னீங்க? டிராஃப்ட் மட்டும்தான் இருக்கு. அவ குடும்ப செலவுக்கு மாசா மாசம் டிராஃப்ட் தான் அனுப்புறா. அந்த டிராஃப்ட நான் எனக்கு எழுதின லெட்டரா நினைச்சுக்கிறேன். இப்ப புரியுதா? நாங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு மாசா மாசம் கரெக்டா பணம் அனுப்புறாங்க. ஆனா ஒரு தடவை கூட எங்களை வந்து பார்த்ததே இல்லை. அவ்வளவு கோபம் எங்க மேல. நீ இருக்கியா இல்ல செத்துட்டியா? உன் பொண்ணு பேர் என்ன? அவ என்ன படிக்கிறா? என்ன எதுன்னு ஒரு வரி கூட இது வரைக்கும் லெட்டர் போட்டதே இல்ல. இன்ஃபேக்ட் அவங்க என்ன பார்த்ததே இல்ல. ஏ தங்கச்சி ரொம்ப வைராக்கியக்காரி. தாலி கட்டும் போது குனிஞ்ச தலை கடைசி வரலும் புருஷனுக்காக குனியணும்னு நினைக்கிறவோ நினைக்கிறவோ அவ. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷங்கிறது உன் கட்சி. கல்லும் புல்லும் புருஷன் ஆயிடக்கூடாதுங்கிறது அவங்க கட்சி. நான் அவங்க கட்சி தான். ஐ லைக் தட் கேரக்டர் வெரி மச். குடிக்கு தண்ணி கொஞ்சம் கொண்டு வரையா நந்தினி. இவளை மடியில படுக்க சொல்லிட்டு தண்ணி வேற கொண்டு வரணும். அவளை என் மடியில் தான் சொல்லும். அத்தன் மடி முத்தையடி. ஒரு நிமிஷம். என்ன? நான் குடிக்க தண்ணி கேட்கல. உன் கூட பிறந்தவளை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இப்ப அவளுக்கு தான் யார் மடியில படுத்துக்கணும் தெரியுமா? அதனால்தான் சொல்றேன், இப்ப அவளுக்கு தேவை உனக்கு பதிலா ஒரு சப்ஸ்டியூட். அவ்வளவுதான். அவளுக்கு மாத்திரம்தான் சப்ஸ்டியூட் தேவை இல்ல? அவடத்துக்கும் தேவையா? நமக்கும் ஒண்ணு இருந்தா பரவாயில்லதான். ஆனா ஒரு சின்ன பயம், விஷயம் தெரிஞ்சு உங்க அக்காவை தள்ளி வச்சு பணம் அனுப்புற மாதிரி எனக்கும் மாசம் ஸ்டைபண்ட் கொடுத்துருப்பீங்கன்னு ஒரு உதரன். சீரியஸான விஷயத்துக்கு வா. இப்ப இவளுக்கு தேவை ஒரு துணை. இந்த வயசுல அவளை திசை திருப்ப ஒரு ஆள் தேவை. அவ்வளவுதான். என்ன வேலை பண்றேன்.
இப்பவே போய் அவன் கதவை தட்டி எழுப்பி பேசிட்டு வந்து ஒரு நிமிஷம் இந்த ராத்திரி வேளையில போய் அவன் வீட்டு கதவை தட்டினீங்கன்னா பேயோ பிசாசோ அவன் பயந்துக்குவான் ஏம்மா என்ன பார்த்தா பேய் மாதிரியா இருக்கு பேய் மாதிரி இல்லங்க பிசாசு மாதிரி இருக்கு முதல்ல கால கட்டி பாத்துங்கடா சொல்லிட்டே பேசுறேன் விட்டு என்ன இல்லங்க உங்க கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னா அதை முடிச்சிட்டு தான் வருவாரியா காலையில போய் பேச கூடாதா காலையில நான் பாம்பேல இருப்பேன் இந்த வேலைய இன்கம்ப்ளீட்டா விட்டு போறேன் என் மண்டையே வெடிச்சு அப்பா அப்பா என்னடா யாரோ கதவ தட்டறாங்க போய் தரங்க கதவ தட்டறங்களா நல்ல நேரம் பார்த்தாங்க என்ன மேடு பள்ளமா இருக்குது கதவு கொஞ்சம் நிறுத்திக்கிறியா ஹலோ யார் ராணி அண்ணா பாதி தூக்கத்துல எழுப்பிட்டேனா கோமா அண்ணா என்ன இந்த வீட்டு சமையலா मुंडा डाउट என்ன பண்ணிட்டு இருக்காரு வைல்வான் வைல்வான் மணிக்கணும் மரியாதை எல்லாம் உங்க முண்டாச கட்டி விட்ட உங்க தலைய உங்க வழுக்க நீங்க எப்படி வேணா மூடி வைக்கலாம் உங்க இஷ்டம் எங்க ராத்திரி 12 மணிக்கு விஜயம் விதி ஒண்ணு இல்ல உங்க பையன்கிட்ட ஆபீஸ் வேலைய பேசிட்டு போலாம்னு ரொம்ப நல்லா இருக்கு என் பையனோட ஆபீஸ் விஷயமா பேசிறதுக்கு நடு ராத்திரி தான் உங்களுக்கு கிடைச்சதா வர்ற ஆத்திரத்துக்கு அரையல மாதிரி தோணுது என் பையனுக்கு முதலாளியா இருந்து தொலைறீரே இவருக்கு தோணுதே எனக்கு வலிக்குது அப்பா உங்கட்ட முக்கியமான ஒரு விஷயமா பேசணுமா நந்தினி கூட்டி வர சொன்னா வீட்ல காத்துட்டு இருக்க பரபரப்பு வா இப்பவே வா இருந்து டிரஸ் போட்டு வந்தா டிரஸ் இல்லாம என்ன பாரு என் வயசுக்கு நானே லுங்கியோட வந்திருக்கேன் உன் வயசுக்கு ஜட்டியோட வரலாம் தப்பே இல்ல உள்ள ஜட்டி இருக்குல்ல அப்புறம் என்ன வா ஓ ஒண்ணு இல்லப்பா விஷயம் இவ்வளவுதான் அது எங்க வீட்டு பொண்ணு சுதா அவளை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் அவளை உங்களுக்கு கட்டி வைக்கணும்னு நான் ஆசை பண்றோம் என்ன சொல்ல அவசியம் ஒண்ணு இல்லப்பா நீ நிதானமா யோசிச்சு ஓ முடிவு சொல்ல முடி சொல்றதுல ஒரே ஒரு யோசனை எனக்கு யாரையுமே முகத்துல அடிச்ச போல பேசி பார்க்க முடியல அப்படினா நான் சுதாவ கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளவு சரியா படல என்னோட சாதாரண நிலையோ உங்களோட பணக்கார நிலையோ ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து வராதுங்க உலகத்தை பொறுத்த வரைக்கும் அத கல்யாணமா நினைக்க மாட்டாங்க வியாபாரமா நினைப்பாங்க என்ன மன்னிச்சிருங்க
கடைசி தடவையா இந்த வீட்டுல கேக்குறேன். ஆனா ஒண்ணு வீட்டுல எது கிடைச்சாலும் ஆளுக்கு பாதி பாதி. அத நீங்க வச்சுக்கிட்டா என்ன, நான் வச்சுக்கிட்டா என்ன? அம்மா அம்மா யாரு? பொண்ணு அழகா இருக்கியா? பொண்ணோட அம்மா ஐயா. என்ன சமாச்சாரம் சொல்லட்டமா? சொல்ல அம்மா, செருப்பு இருக்கியா? நெருப்பு இருக்குடா. செருப்பியா? இன்னமும் சொல்லணுமா? சொல்லையா. அம்மா, குளிக்கிற இடத்துல உங்க பொண்ண பாத்துட்டாரா? இவரு பொண்ண வப்பாட்டியா வச்சுக்கிறேங்கிறாரு, இல்லைன்னா பணத்தாலேயே அடிப்பாராம். அம்மா நீங்க சும்மா இருங்க, ஐயா வாங்க. பாப்பா கூப்பிடுது. பாப்பா, நீலகிரியில இருக்கிற பெரிய தைல ஃபேக்டரி இவருதுதான். தலைய பார்த்தாலே தெரியுதே. குன்னூர்ல இருக்கிற பெரிய உருளைக்கிழங்கு மண்டியம் இவருதுதான். உடம்ப பார்த்தா அப்படியே தெரியுது. வீட்டுல பொண்டாட்டி இருக்கிறதுனால சட்டப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதனால உன்னை வச்சு ஒரு ரெண்டாவது சின்ன வீடு செட்டப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு.
எங்க வீட்ல ஆம்பள துணை இல்ல வாசவன் தெரியவே தெரியாதே தள்ளு அதனால என்ன வேணா சொல்லலாம்னு அர்த்தமாயா இந்த வீட்ல எது கிடைச்சாலும் ஆளுக்கு பாதியின்னு தீர்மானம் பண்ணிருக்கோம் முத முதல்ல அவரை கவனி அடே பொண்ணுங்க உனக்காக என்னடா பொண்ணு பாக்குறது இனிமே என் பொண்டாட்டியே கண்ணெடுத்து பார்க்க மாட்டேனே அழு मर्याद अरे ட்ரேடிங் கார்பரேஷன்ல மேனேஜரா இருக்கேன். நந்தினி அம்மா கம்பெனிலயா? ஏ? உனக்கு அவங்கள தெரியுமா? நான் தான் அவங்க கிட்ட வேலையில இருந்த டிஸ்மிஸ் ஆனவனாச்சே. ஏண்டா? எல்லாம் ஏன் திருவிளையாடறதா? அவங்க ஆபீஸ் டைபிஸ்ட் மார் மேல ஈ உட்கார்ந்திருந்தது. ஐயோ பாவம் ஈ உட்கார்ந்திருச்சேன்னு சொல்லிட்டு அவ கிட்ட போய் எப்படின்னு கேட்டேன். அவனும் சிரிச்சா. நமக்கு தான் ஒரு ராஜியாச்சே. மறுநாள் வீட்டுக்கு போறேன். இது எப்படியோ என் மண்டாட்டிக்கு தெரிஞ்சு போய் மறுநாள் அவன் நந்தினி அம்மா கிட்ட வச்சி வச்சிட்டா. எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கம்பெனி டைபிஸ்டோட கம்பெனி கீப் பண்ணது தப்புதான் அது என் சொந்த விஷயம் இருக்கலாம் மிஸ்டர் திலீப் எல்லாத்தையும் உங்க பொண்டாட்டி வந்து என்கிட்ட சொல்லி அழும்போது என்னால இதல தலையிடாம இருக்க முடியல கட்ட பொண்டாட்டி வீட்ல அழகா இருக்கும்போது கண்டவனோட சுத்துற உங்கள மாதிரி அயோக்கியங்களை எனக்கு பிடிக்காது உங்கள மாதிரி ஆளுங்க எல்லாம் என்கிட்ட வேலை செய்ய வேண்டாம் இந்தாங்க உங்க டிஸ்மிஸல் ஆர்டர் கேஷியர்ட்ட சம்பள வாக்கி கேட்டு வாங்கிடுங்க என் பொண்டாட்டி புண்ணியவதி ஒரு இடத்துல முழுசா என்ன 3 மாசத்துக்கு மேல வேலை செய்ய விட்டதே இல்ல महाक्य பொண்டாட்டி மதிக்கலனா மகா கேவலம் இனிமேலாவது திருந்தடா டேய் அட விடுடா அம்மா நீ எதுக்கு இங்க வந்த நந்தினி அம்மா இந்த ஊர்ல எஸ்டேட் வாங்குறாங்களா அது சம்பந்தப்பட்டவங்கள பார்த்து பேச வந்திருக்கேன் அப்படியே சரி நானே வரேன் கிளம்பு இல்ல இங்க குடா குடா டேட்ரா கைத்தூட்டுறேன்
சின்ன வயசுலயே நீங்க ரொம்ப கட்டிக்காரா இருக்கிறீங்க. அக்கா கூர் அணிஞ்சு போச்சு, பென்சில் சீவி கூட. நான் இங்க வேலையா இருக்கேன்டி. கிராக் போடுன வா. பென்சில் சீவரத்துக்கு அக்கா, தலை சீவரத்துக்கு அக்கா, எல்லாத்துக்கும் என்னைய தொட்டுக்கடி ஊருகா மாதிரி. அங்கதானே பிளேட் இருக்கு, எடுத்து சீவிக்க. உங்க அக்கா இந்த காட்டு கத்திட்டு போறா?
லேடால விரல வெட்டிட்டேன்னா அது இப்படி கத்துறா அதுக்கா லேடால விரல வெட்டினா இதுக்கு போய் கத்துவாங்களா ஐயோ பெரிய பிளேடு பெரிய விரல் எதுக்கு இதெல்லாம் என்ன அது ஏன் ஜாமெட்ரி பாக்ஸ் எங்க எங்க அட உங்க கையில தான் போயிடு இது ஏன் இருக்கு ஒண்ணுதா ஆமா இன்னும் எங்க வச்சிருக்க எங்கடி வந்த கூட படுக்கிறதுக்கு தள்ளிப்படு வா ஆறு கழுது கரை வைக்க எந்திரி எந்திரி பக்கத்துல உள்ள பெட்டு போட்டு போய் படு அக்கா 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 நான் உங்க கூடயே படுக்கிறேன்க்கா இங்க நீ படுக்க கூடாது முதல்ல கையில அடி படப்பற விடு விடு இன்னிலே இன்னிலே நீ தனியா தான் படுக்க முடியாதுக்கா எனக்கு தூக்கம் வராதுக்கா அது எப்படி தூக்கம் வராது நானே பாக்குறேன் டி ஒரு நாள் தனியா படுத்து பழகு எல்லாம் சரியா போடும் எந்திரிச்சு போடி மாட்டே போ ஏய் சுதா நான் சொல்றது கடைசி வார்த்தை இன்னைக்கு ராத்திரி நீ இங்க தனியா தூங்க போற நான் எங்கால போய் படுத்து பழகு எந்திரி காலை வலிக்குது ஐயோ ச்சே நான் எங்கயாவது போய் படுத்து தொலைக்க என் தலைய அடிச்சு இத பாரு கூட வந்த பொண்ணு போட்டு இங்கயே தான் படுக்கணும் என்ன பாக்குற Hey, Indri. Hello, good morning, Nandini. எப்படி வந்து படுத்த? நீ தூங்குற பாத்துட்டு உட்கார்ந்திருந்தேன். அப்புறமா உன் பக்கத்துல வந்து படுத்துட்டேன். உன்னால என்ன பிரிக்க முடிஞ்சதா? சரி பிரபர் காபி கொண்டு வாமா ஆரம்பிச்சிட்டே அடி காலங்காத்தாலேயே என் கழுத்து அறுக்கிறதுக்கு மயிலே மயிலன நீ இறக்கு போட மாட்டேன் இன்னைக்கு மொத்தமா இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன் உனக்கு வைக்கிறேன் பா சொன்னோ அம்மா என்னோட பொட்டியில புடவை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் எப்பவும் போல பட்டு புடவையா இல்ல ரெண்டு காட்டன் புடவை வச்சிருக்கேன் ரெண்டு மோஷன் மோஷன் கூட வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறமா என் பொட்டி எடுத்து வச்சியா அப்ப என் பொட்டி எடுத்து வையே உன் பொட்டி இருக்கு उन्न मन மூர்த்தி பேசுறேன் நான் நந்தி பேசுறேன் அம்மாவா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நான் எந்த ஊர்ல இருந்து பேசுறேன்னு வந்து சொல்றேன் சுதா என்ன பண்ணிட்டு இருக்கா
அக்கா 26 ஆம் தேதி வருவாங்கன்னு நிலக்கண்ணாடி மேல எழுதிட்டு இருக்காங்க சரி இது பாரு அவளை கொஞ்சம் நல்லா பாத்துக்கப்பா நல்லா பாத்துக்கன்னா அவ வேலைக்கு நீ உதவி செய்ய கூடாது அவ வேலை எல்லாம் அவதா செஞ்சுக்கணும் புரியுதுல சரிமா ஐயோ யாரா பச்சதாலி பண்ணாங்களே யாரும் வர மாட்டாங்க இந்த நந்தினியோட தண்ணியே சவிக்கி விட்டு போயிருக்கா எனக்கு என்ன குடிக்கவ தெரியாது நானே குடிக்கிறேன் ஐயோ ஸ்பீக்கிங் ஹலோ மதுரையில இருந்து நான் கிரைம் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் டிஎம்கே 3533 நந்தினி அம்மா வண்டி தானே ஆமா ஒரு சேட் நியூஸ் அந்த வண்டி நேற்று ராத்திரி ஒரு லாரியோட மோதி சுக்குநூறா நொறுங்கிடுச்சு அந்த வண்டியில டிராவல் பண்ண நந்தினி அம்மா பாட்டிலே ஊர் குழஞ்சி இறந்துட்டாங்க
டிரைவரா இருந்துட்டார் சம்பந்தப்பட்டவங்களே உடனே कांटेक्ट பண்ண சொல்லுங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போனதா தகவல் வந்தது அத கேட்டதுல இருந்து அவங்க அப்படி இருக்காங்க நான் கார் ஆக்சிடென்ட் ஏ ஃப்ரெண்ட் இறந்து போனது நான் இறந்து போயிட்டதா தவறா நினைச்சிருக்காங்க போல இருக்கு அப்படி இருக்கானா எப்படி இருக்கா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க ஏ ஏ குழந்தைக்கு என்னப்பா ஐயோ என்னப்பா நீ சொல்றே சுதா அம்மாடி இங்க பாரு நான் அக்கா வந்திருக்கேமா நான் கார் ஆக்சிடென்ட்ல சாகல என் பொண்ணு ஆகல யாரோ உன்கிட்ட தெரியாம சொல்லிருக்காங்கமா இனிமே என்கிட்ட வந்த உன் அடிச்சு கொண்டுடுற ஐயோ நான் பாவி நான் பாவி நல்லது சேர நல்லது சேர எப்பவும் இப்படிதான் செஞ்சிருவேன் சரியா முடிச்சுவேன் ஐயோ அம்மாடி நான் உங்க அக்கா வந்திருக்கிறேன்மா உங்க அக்கா வந்திருக்கிறேன்டா நான் வேணும்னு அப்படி செய்யலம்மா உன் நல்லதுக்காக தான்டா செஞ்சேன்
வயசு பொண்ண விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னோட எந்த வாயில சொன்னாலோ இப்படி ஆயிடுச்சே வயசு பொண்ண விட்டுட்டு போறேன் நான் யாருக்கும் ஒரு துரோகமும் பண்ணலே கடவுளே நான் யாருக்கும் ஒரு பாவமும் பண்ணலப்பா ஏன்பா என் குழந்தைக்கு இப்படி என் சுதாவுக்கு இப்படி பண்ணி அம்மா அம்மா என்ன பெத்தவளே எங்கடி மார்க்கிற நீ எங்க இருக்க இப்படி ஒரு ரெண்டங்கட்டான் குழந்தைய மடியில போட்டுட்டு போயிட்டியம்மா அவளை என் வாயாலே நீ உருப்பிட மாட்டே உருப்பிட மாட்டேன்னு சொன்னனு உருப்பிடாமே வீட்டுல சுதா தன்னத மறந்துட்டா டாக்டர் சுதாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது டெம்பரரி இன்சானிட்டி அளவு கடந்த பிரியம் வச்ச நபரை பத்தி அதிர்ச்சியான செய்தி கேட்டதும் மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு இது நாளைக்கே குணமாயிடும்னு உங்களுக்கு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்க நான் விரும்பல ஐ வில் டூ மை பெஸ்ட் என் ஸ்டெதஸ்கோப் எங்க வச்சேன் இங்க தானே இருந்தது ஐயோ காணுமா கொஞ்சம் எனக்கு சாப்பிட தெரியும் பட்டுவிடு சுதா சுதா என்னம்மா இது என்ன இது உனக்கு இல்ல நான் தான் திம்ப எங்க என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு நான் வீட்டுலதான் சாப்பிடுவேன்னு இப்படி வாதம் பிடிப்பா இப்ப என்னையே வெட்டிட்டாளுங்களே கல்யாணம் ஆக வேண்டிய பேசு இவனை யாருங்க கட்டிக்குவா இப்படி ஒரு ரெண்டு கட்டம் பொண்ண வச்சுட்டு என்னெல்லாம் பாடுபடப்படணும் பாத்தியா அக்கா உன்னால எவ்வளவு கஷ்டப்படுற கொஞ்சம் கூட ஒண்ணுமே தெரியலையா சரி சரி இந்த சாப்பிட்டு அதையும் வேணா போட்டு பசங்க சார் அது வேண்டாம் அதெல்லாம் நீ சாப்பிட்டு வை அப்புறம் வேண்டாம் எடுத்து நான் மூர்த்தியினுடைய தகப்பனார் மூர்த்தி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான் அம்மா உங்க தங்கையே என் பையனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்கத்தாம வந்திருக்கேன் அன்னைக்கு சுதாவை கட்டிக்கன்னு கேட்டப்போ மூர்த்தி முடியாதுன்னு சொல்லிட்டான் உங்க வார்த்தையை அன்னைக்கே கேட்டிருந்தா உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காதுன்னு ரொம்ப வருத்தப்படுறாம்மா இப்ப சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா
மூர்த்தி என்ன பா இதெல்லாம் அன்னைக்கு நான் வேணாம் மறுத்தது ஏழப்பணக்கார வித்தியாசத்துக்காக இன்னைக்கு நான் சம்மதிக்கிறது இந்த உயர்ந்த தாயின் கண்ணீரை தொடச்சு அவங்களோட கடமையில ஈடுபடுறதுக்காக சரின்னு சொல்லுங்க மேடம் என்ன விளையாட்டா மூர்த்தி உங்களுக்கு தெரியாதது இல்ல கல்யாணம்ங்கிறது ஆயிரம் காலத்து பையன் இந்த விஷயத்துல போய் மத்தவங்களுக்காக தியாகம் பண்றேன்னு இறங்கினான்னா அவனோட எதிர்காலம் தான் கெட்டு போயிடும் மூர்த்தி நல்ல பையன் அவன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் சார் தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல சில கல்யாணங்கள்னால நல்ல மாற்றங்களும் ஏற்படுறது உண்டு மூர்த்தி இந்த கல்யாணத்துல ரொம்ப உறுதியா இருக்கான் சார் உங்க வைஃப கன்வின்ஸ் பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு அன்னைக்கு சுதாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறதுக்காக மூர்த்தி ஒரு காரணம் சொன்னானே அது கேட்ட பிறகே நான் முடிவெடுத்துட்டேன் இந்த பையனை தான் நம்ம சுதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அது இல்லங்க பாரு அவங்களும் உணர்ச்சி வசப்பட்டு அந்த முடிவை சொன்னாங்க தே ஆர் பேலன்ஸ்ட் நிச்சயமா மனிதாவை மாறலாம் அந்த முடிவை சொல்லியிருக்காங்க எனக்கும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சுன்னா நம்ம சுதாவுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் நிச்சயமா தோணும் என்ன சொல்ற நீங்க சொன்ன சார் யூ ஆர் மை வைஃப் அம்மா நீ குளிக்கவே மாட்டியா உனக்கு என்ன தேய்ச்சி குளிப்பாட்டுமா இரு என்ன பண்ண போறேன் என் குழந்தைக்கு என்ன தேய்ச்சி குளிப்பாட்ட போறேன் சுதா நீ மட்டும் சுயநலோட இருந்திருந்தா நாலு வருஷத்துல நாலு குழந்தைக்கு தாயாக இருப்ப பால் சாப்பிடுமா காஃபி குடிக்க சமையல் ரூம் போனேன் சக்கரை இருந்தது எடுத்து போட்டுட்டேன் காஃபி தூள் இருந்தது எடுத்து போட்டுட்டேன் பால் வேணுமே நாலு குழந்தை பிறந்தா சின்ன விளையாட்டு போகல போங்க பால் வேணும் போங்க பால் வேணும் என் கா
எங்கள் இரவும் ஏங்கும் நேரம் மனதின் வாசல் விழிகளாகும் இதயம் காதல் பதியம் போடும் ஆடம் கேட்கும் பருவமே கரைகள் மீறி போகும் மோகம் வந்து மோதும் வெள்ளம் கரைகள் மீறி போகும் கடலில் சேரும் நதியின் பாதம் மனதில் சூடும் உனது வேதம் தேகம் நோகும் நினைவிலே தேடும் என் காதல் பெண் பாவை என் மார்பில் பொன்மாலை காதோரமே என்கே தாஞ்சலி பனி தாங்கும் மலர் மேடை கனி தாங்குமோ இது மேலாடை கொடியேற்றும் அரசாங்கமோ Thank you.
வாமா வா. நேத்திக்கு தண்ணியில் அடிபட்டு மயக்கமா விழுந்துட்ட. இந்த புள்ளதான் வந்து உன்னை காப்பாத்திச்சு. நான் கூட வீட்டுல இல்ல. உன்னை காப்பாத்தி இந்த புள்ளதான் முதல் உதவி செஞ்சது. அதனாலதாம்மா நீ பொழைச்ச. ரொம்ப நன்றிங்க. நீ போ தம்பி. ரொம்ப வலிக்குது. என்ன மச்சான்? என்ன சொன்னா? நமக்கு இப்பவே ரெண்டு குழந்தைங்க இருக்கு. இனிமே தேவையா? என்ன பண்ற? இத வெச்சுக்க. என்ன அது? இரண்டுக்கு மேல் எப்போதும் வேண்டாம். இந்த ரேடியோல சொல்றாங்களா? அதான் நீயே வெச்சுக்க சொன்னா. என்னது வாங்க மாட்டேன்ட்டு போயிட்டா? நீ எங்க வைக்கிறது? பையில வச்சிருந்தா யாராவது பார்த்தா கேவலமா போயிடும். அப்பா இங்க வச்சாதான் யாருமே பார்க்க மாட்டாங்க. என்ன வச்சா? எதா இருந்தாலும் பரவாயில்ல. அது மட்டும் கைவச இருந்துச்சு. பையில நிரோத தீப்பி கொடுங்க, என்னால கேட்க முடியாதுடா. அது என்ன அக்கா? சார் சார் ஏ கிழவி, உன்ன எதைத்தான் எடுக்கிறது? ஒரு வசதியே இல்லையா? அதை ஏன் எடுத்த? எல்லாம் உபயோகத்துக்கு தான். உபயோகமா? உனக்க அது என்னன்னு பாத்தியா? இரு பாக்குற. ஐயோ இதுவா? ஏண்டி இதெல்லாமா நீ வாங்குற? நான் ஒன்னும் வாங்கல, எங்க வீட்டுக்காரர் தான் வாங்கியிருக்காரு. கொடுத்துரு. இருக்கட்டும் இருக்கட்டும், எதுக்காவது உபயோகப்படும். ஐயோ குடுண்ணா, அது இல்ல அப்புறம் வம்ப போயிடும். குடு. அன்னைக்கு ரவுடிங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினாரே, அதான் உங்க ஃப்ரெண்ட். அவர் பேர் என்ன? ஏ என் மானத்தை காப்பாத்தினதுக்காக அவருக்கு வார்த்தையால நன்றி சொன்னேன். அடிக்கடி பாக்குற நண்பன் இல்ல, பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு ஒரு தடவை. அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்ல. அவன் பேரு முரஹரி. போய் சொல்லாதீங்க, அவன் பேர் முரஹரி இல்ல, மூர்த்தி. ஆமாமா, மூர்த்தி மூர்த்தி. எந்த ஊர்க்கார? டெல்லில இருந்து வந்ததா சொன்னாங்க. பெண் பாவம் பொல்லாதது. இந்த பொண்ணை கெடுத்தவ யாருங்கறத சொல்லிடுங்க. ஊர் வைத்தியசில கொட்டிக்கிட்டா அப்புறம் அழிஞ்சு போயிடுவீங்க. அவனை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. போய் சொல்லாதீங்க. அவன் இங்க வந்தான், பேசினா, சிரிச்சா, ரெண்டு பேரும் ஒண்ணா வெளியே போனீங்களே, இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே. அவன் யாருங்கறத சொல்லுங்க. இது உங்களுக்கே நியாயமா? சொல்லிடுங்க. பாவங்க அந்த பொண்ணு, சொல்லிடுங்க. இவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஆனா மறைக்கிறாரு. இவர்கிட்ட இருந்து உண்மையை எப்படி வரவழைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். நீ கவலைப்படாதமா. என்னடி ஒரேடியா மிரட்டுற? நானா கெடுத்த? நான் போய் சொல்லணும்?
வாழ்விழந்தவள்லாம் என் வீட்டு வாசப்படி ஏறி விலாசம் விசாரிக்கிறப்போ என் புருஷ இவ்வளவு பிரபலம் அடைஞ்சிருக்காரே நினைச்சு நான் பெருமைப்படுறேமா பெருமைப்படுறேன் கல்யாணி கல்யாணி உன்னை தாயாக்கி நான் அந்த பாவியோட அட்ரஸை கண்டுபிடிச்சு அவனோட அட்ரஸோட நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேமா अरचिक मरमा अरली विद नल कल अरे कया मरदानी अरे कुछ अरली विद अरे उन्द नानू पितर कूड़ा नहीं सवान वोम अरली विद अरे कुछ आरमचा अरली विद टे अड़ी विक आरमच वैराग्यम अधिकमें तंग नंदी मुन्ना ना तला कुछ निक्रेजा चिति ना से कवलपड़वा ना सेंदा सन्ोषपड़वा अम्मा உடம்புல விழுந்த அடி சாதாரண காயம் இல்ல கரு அதன கலைக்க மாட்டேன் அதுக்கு காரணமா இருந்தவன கண்டுபிடிச்சி அப்பா வாக்குவே இங்க பாரு திலீப்போட வைஃப் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கா அம்மா அம்மா நீ அடக்கூடாது நீ அடக்கூடாதுமா நீ அழுதா எனக்கு இருக்கிற தைரியமும் போய்டும் இன்னைக்கு கோழாக்கிடாதுமா நாமே மரணோ நாமே அழணோ நாம அடக்கூடாது कल्याण मंडपत्रा को मूर्ति नंबर 16 वल्लभाय पटेल मार्ग न्यू दिल्ली ரொம்ப நன்றிங்க கட்டின புருஷன பகச்சிட்டே எனக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் இந்த உதவியை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் அவனை தேடி கண்டுபிடிச்சி அவனை கல்யாணம் செஞ்சிட்டே அவன் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு ना इंद फोटो एड़ेमा पणल वा जाक्रा पा सर कल्याणी उन ड्रा ये यम पुंडाटी पुरता एड्रेस है राइट एड्रेस है नैनचिक तो पोरा पटोल तोपन एड्रेस हाँ दिल्ली में कोई यंत्र संदिले निकल पोरा लो ये भी हमला बैठा कुलर लो पाका पोरा नो मुर्ते नी संजय तपुन ने तेरी की ताले दे नी कर्तिया कल्याणी अब गर्भ माई था अब वो मिलास तो तेरी पैय आलंच कर का ये ना किन्नु वाईचर का और बुद्धो यम पुंडाटी ने हमारा उल्ल को उड़न दे इप्पो वहीं का कावले ये पढ़ा दे कावले के तपन एड्रेस बुर्त टा उन्ने तेरी की दिल्ली को पैर करा पराशक्ति परम बाद्री रहनी है अल शिवाजी का नसम पैसा रहा और वासनो वोडिनोल वोडिनोल वोटे इन वोर तिरके वोडिनोल अरे बाद्री कल्याणी तेरु वाल दिल्ली पूरा हो तेरी को तेरु पाल उड़े रास्कल ये ना कार्य ना सेंजा ना अबले आकना नहीं आना दिया वे आकितेरा ना सेंजा पावत निम्चु ऊवर निम्चु में देना पड़ रहा इप्पा साबुती मलरा वांगी कुरता ये ना अड्रेस रा कुरता दाय उनमें ना अड्रेस आर्डर वाला ना जाब कर कर के ये तो तोड़ना दे दे बच्चा यार क्या कर के बिड़ा कर दिया ए दिलीप
நான் செஞ்சது மகாபெரும் குத்தம். உடனடி அவளை பார்த்து நான் செஞ்ச பாவத்து பரிகாரம் தேடியே தீரணும். டேய் நீ ஒரு இடியட்ரா. நந்தினி அம்மா குணம் தெரிஞ்சமா இப்படி பேசுற? கட்டணம் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றவன சுட்டு கொல்லணுங்கிறது அவங்க கட்சி. கூட பிறந்த அக்காவே வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. யாரோ ஒரு பொண்ணை பார்த்து எப்படின்னு கேட்டதுக்கு என்னைய வேலையை விட்டு துரத்திட்டாங்க. இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்ல? ஒரு பொண்ணுக்கும் உனக்கும் தொடர்பு இருக்குதுன்னு தெரிஞ்சா உன்னையும் கழுத்து பிடிச்சி வெளியே துரத்திடுவாங்க. உணர்ச்சி வசப்பட்டு என்னடா பிரயோஜனம்? ஏய் உன் வாழ்க்கையை சீரழிச்சுக்காத. பேசாம நடந்தத மறந்துரு. ஹலோ எப்படி? ஹலோ சௌக்கியமா? கீழ இருந்து வேலை வரீங்களா? ரிசப்ஷனிஸ்டா? ஐயோ சொல்ல கைப்பட்ட உடனே சிரிக்கிறா. கேஸ்தா வெக்கமா இருக்கா? இவரே வெக்கப்படாத. நான் இருக்கும்போது நீ வெக்கப்படுறேன். பாப்போம்ல நமக்கு இதெல்லாம் ஒரு ராசி தான். பாத்து ஒன்றரை வருஷம் ஆச்சு. இந்த
இந்த பக்கம் காணவே இல்ல விலைவாசி ஏறி போன மாதிரி இந்த 1.5 வருஷத்துல எங்க நாத்தனாரோட கண் பவரும் கிறுகிறுன்னு ஏறி போயிடுச்சு எல்லாத்தையும் உத்து பார்த்து திருடுறது இல்ல ஏறிட்டே போது பவர் இந்தாங்க புது கண்ணாடி போட்டுருங்க பிரேம் வேற மாத்துறீங்களா கண்டிப்பா பிரேம் புதுசா அப்படியே வாங்கமா வாங்க வாங்க இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் கான்பூர் பிரேம் எடு இது ஹைதராபாத் இது பாருங்க இது உங்களுக்கு கரெக்டா இருக்கும் கச்சிதமா இருக்கும் இத பாருங்க கண்ணாடி பாருங்க நல்லா பாருங்க இந்த பக்கம் காது பக்கம் பாருங்க நல்லா பாருங்க ऊनिक இந்த பிரேமே போதுன ஒத்துக்க தன்னால வெளிய வந்தரும் கை நல்லதன இருக்கு நல்லா இருக்கா சொல்ல நல்லா இருக்கு நந்தினி இந்த முறை ஒரே ஒரு பிரேமுக்கு பணம் கொடுத்தா போதும் நம்ம குழந்தை நல்ல நேரத்துல வந்து எனக்கு குழந்தை கொடுத்தீங்க ரொம்ப நன்றி இதுக்கெல்லாம் பரிகாரம் தேடதா வந்திருக்கேன் இந்த பொண்ணுதாமா உங்ககிட்ட வேலை கேட்டு வந்தது இத பர்மா என் தங்கச்சி சுதாவுக்கு கொஞ்சம் சரியில்லை நீ தப்பா நினைக்காத இத பாரு முதல்ல அவளுக்கு காபி டிபன் எல்லாம் கொடு சரிமா அப்புறம் பேசிக்கிறேன் வாமா என்ன பார்க்கற வா எல்லாத்தையும் விவரமா சொல்லுமா எந்த ஊரு அப்பா அம்மா எங்க இருக்காங்க இந்த குழந்தையோட தகப்பனார் எங்க இருக்காரு என்ன பேரு என்ன செய்றாரு சொல்றேன் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி பரிகாரம் தேடணும் தான் உங்களை தேடி வந்தேன் கடச்சிட்டீங்க நடந்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன் நீங்க தான் எனக்கு நியாயம் சொல்லணும் சொந்த ஊரே நான் சாப்பிட மாட்டேன் போ ஏதோ பேசறலாம் மூஞ்சிலே கொட்டிடுறா சுதா சாப்பிடுமா நீ சாப்பிடலனா உன் உடம்பு சரியில்லாம போய்டும் கண்ணுல சாப்பிடுறாஜா இந்த ரசோ எல்லாம் கலந்துட்டுமா உன் மண்டையில கொட்டற அப்படி எல்லாம் சொல்ல கூடாது சாப்பிடு கண்ணா ப்ளீஸ் ராஜா கொஞ்சோண்டு ரோண்டு சாப்பிடுமா எல்லாம் மூஞ்சில பூசிட்டேனே என்ன பார்க்கற? உன் கஷ்டத்தை எல்லாம் சொல்லி பரிகாரம் தேடுறதுக்கு நீ எம் வீட்டுக்கு வந்திருக்க. என் கஷ்டத்தை எல்லாம் நான் யார் வீட்டுக்கு போய் சொல்லிக்குவேன்? அவ என் தங்க சுதா. கொஞ்ச நாள் முன்னால தான் அவளுக்கு சித்த சுவாதீனம் எல்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவ மேல பரிதாபப்பட்டு அந்த பையன் அவளை கட்டிட்டான். அவ அவளுக்கு ஒரு வேலைக்கார மாதிரி உழைக்கினாமா. காலையில இருந்து அவளுக்கு பல்ல தேய்ச்சி சாப்பாடு கொடுத்து மருந்து கொடுத்து அவ கிட்ட அவன் படுற அந்த பாடுகளை தெய்வம் கூட இப்படிதான் பொறுத்துக்குதோ
ஏம்பா, இதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோமான் கேட்டா இது வரைக்கும் நீங்க செஞ்சதெல்லாம் போதுங்க இவ என் மனைவி இவளுக்கு செய்ய வேண்டியது என் கடமைன்னு அப்படிலாம் சொல்றம்மா என்னைக்காவது அவ நல்லா ஆயிடுவாங்க நம்பிக்கையில அந்த பையன் தன்னையே கொண்டாட்டிக்கிட்டே இருந்து ஒரு சுகம் அவனுக்கு கிடையாது ஆனாலும் அவன் மேல உயிரையே வச்சிருக்கான் இந்த மாதிரி மாப்பிள்ள உலகத்துல யாருக்குமே கிடைக்காதுமா கிடைக்காது அந்த பையனோட தலையெழுத்து அவனுக்கு பொண்டாட்டியா வாழவாவது அந்த கடவுள் அவளை சரியா கேட்டா போறும் வேண்டாத நாளே கிடையாது இந்த பாரு அவளை பார்த்துக்கத்தான் எங்களுக்கு ஒரு ஆள் வேணும் நீ ஏதோ சொல்ல வந்தியே சொல்லு அம்மா நான் ஒரு அநாதை நாதி எடுத்தவ உங்க தங்கச்சியை நான் கவனிச்சுக்கிறேன் எனக்கு இந்த வேலையை போட்டு கொடுத்தீங்கன்னா நானும் என் குழந்தையும் பொழைச்சுக்குவோம் சரி நீ ஒழுங்கா இருந்தனா நானும் உன்னை நல்லா கவனிச்சுக்குவேன் சரிம்மா குழந்தை எடுத்துக்க அங்க ஒரு இடம் இருக்கு உங்ககிட்ட மனசு விட்டு பேசி மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் ப்ளீஸ் அலோ மீ டு டாக் நான் இங்க நடத்துற தாம்பத்தியம் தான் நான் செஞ்ச தப்புக்கு முதல் காரணம் கட்ட மனைவி கிட்ட எந்த சுகமும் அனுபவிக்க முடியாம ஏங்க எண்ணம் தான் தண்ணியில மயங்கி கிடந்த உங்ககிட்ட தப்பு செய்ய வச்சது தப்பு செய்யறப்ப இருந்த வெறி செஞ்ச பிறகு என் மனசையே ஆணியால குத்தி ரணமாக்கிடுச்சு நான் செஞ்ச குத்தத்துக்கு நீயே தண்டனை கொடுன்னு கேட்கத்தான் உன்னை தேடிட்டு இருந்தேன் தெய்வமா பார்த்து உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்துருச்சு எனக்கு தேவை தண்டனை என்ன தண்டனைங்கிறத நீயே முடிவு பண்ண நான் செஞ்ச தப்புக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் அது போதுமானதா இருக்காது நந்தினி அம்மாவ எனக்கு நல்லா தெரியும் இந்த தவறு நான் செஞ்சேன்னு தெரிஞ்சா என் முகத்துல கூட முடிக்க மாட்டாங்க அந்த தண்டனை நான் ஏத்துக்க தயார் எனக்கு தண்டனை கொடு பனிஷ் மீ ப்ளீஸ் பனிஷ் மீ விளையாடுறதுக்கு தருவேன் பேசாம இருக்கிறத விட என் கண்ணத்துல நாலரை பழார் பழார் நிறைஞ்சிடலாம் உன் மௌனம் என்ன சித்திரவதை பண்ணுது நான் செஞ்ச தப்புக்காக ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு என்ன உதறிட்டு போறியே இப்ப நீ எனக்கு பதில் சொல்லி ஆகணும்
என்ன செய்ய போற? சுதா தலவார விடாம அடம் பிடிக்கிறாங்களா? சீப்பு கண்ணாடி எல்லாத்தையும் விட்டறிஞ்சிட்டாங்களா? உடனே வந்து சமாதானப்படுத்த சொன்னாரு. சரி துணி அலசிட்டு இருக்கேன் முடிச்சிட்டு வரேன்னு சொன்ன. அதுக்குள்ள ரொம்ப அவசரப்பட்டு கையை பிடிச்சு அவ்வளவுதானா? இத பாரு, இதெல்லாம் தப்பா எடுத்துக்காத. அவர் ரொம்ப நல்லவரு. தம் மனைவி சித்த சுவாதீன் இல்லாதவளா இருந்தாலும் அவளை அழகா வச்சுக்கணும்னு ஏதோ ஆசையில அவர் ஏதோ தெரியாம அவர் அவசரப்பட்டுட்டாரு. அவருக்கு ரொம்ப வெள்ள மனசுமா? இதெல்லாம் நீ தப்பா தப்பா எடுத்துக்காத. நான் இதை போட்டுட்டுமா? என்னமா இப்படி கோரமா நின்னுட்டு இருக்கீங்க? புடவை கட்டிக்கிங்க. நான் கோரமா இல்ல, புடவை கட்ட மாட்டேன். ஐயோ அசிங்கம்மா, பொம்பளைங்க இப்படி நிக்க கூடாது. ஐயே நீ கோரமா முண்ட கட்டியா நிக்கிற. நீ கூட அப்படி இருக்க. நான் இருக்க கூடாதா? நான் அப்படியா இருக்கேன். ஆமா, என்ன பண்ணனும்? புடவை கட்டிக்க. நீயும் கட்டுறியா? இது ஒரே நோக்கத்தோட தான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். உங்க அம்மா வாழ்க்கை கெடுத்ததுக்காக உன் தலைமையில கை வச்சு சத்தியம் பண்றேன். உங்க அம்மா என்ன சொன்னாலும் கட்டுப்படுறேன். நான் இந்த கதிக்கு ஆளானதுக்கு காரணம் நீங்க இல்ல. என்ன உங்களுக்கு தெரியாது, என்ன கெடுத்ததும் நீங்க இல்ல. எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் எனக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட அந்த உறவை பத்தி நீங்க யாருக்கும் சொல்லக்கூடாது. நீங்க சுதாவோட புருஷன், இனிமே நீங்க என்ன நினைக்கவே கூடாது. இதுவரைக்கும் நீ சாதிச்ச மௌனத்தை விட இப்ப நீ என்ன சாதிக்க சொல்ற மௌனம் இருக்கே, இது ரொம்ப கொடுமையான தண்டனை. கல்யாணி, பால் கொண்டு வந்து வாயை கட்டிட்டு வைத்து கொடுக்கறியா? பாவம், எப்ப பாரு சுதா பத்தி நினைச்சு கண் கலங்கிட்டே இருக்காரு. ஏங்க ஆம்படியா தைரியமா போய் ரெண்டு வார்த்தை சொல்லுங்க. சொல்லுங்க மூர்த்தி, யூ டோன்ட் வரி, சுதா இஸ் வெரி ஃபாஸ்ட்லி இம்ப்ரூவிங். உக்காரு, கூச்சப்படாம உக்காரு. பேச்சுலர் கட்டில் தான். ஒண்ணு இல்லப்பா, நேற்று அலமாரியை திறந்தப்பா ஒரு கட்டை ரொம்ப கடிச்சது. ஓ அக்கா கத்திட்டா, சொரணை இருக்குது. ஐயோ இல்ல அக்கா. சரி பாருங்க மூர்த்தி, மனசு தளர விடாதீங்க, தைரியம் பாருங்க. கடவுள் தெய்வால சுதா நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கா. உதாரணமா இன்னைக்கு சமையல் வரைக்கும் அவளையே நடந்து போய் கேஸ் அடுப்ப திருப்பி பத்த வச்சிருக்கா. கேஸ் தீந்துருச்சு. சரி அதுக்கப்புறமா பாத்திரத்தை எடுத்து அடுப்பு மேல வச்சு பால் பாக்கெட் பாருங்க, கத்திரி எடுத்து அழகா வெட்டி பால் அதுல ஊத்தி இருக்கிறா. அழகமா தலையில தான் ஊத்துவோம், நீங்க பாத்திரத்துல ஊத்திருக்கா. என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கவனிச்சீங்களா? சும்மா இருக்கீங்களா? அதுக்கப்புறமா பாலை காய்ச்சி எடுத்துட்டு டம்ளர்ல பால ஊத்தி சக்கரை டப்பாவை திறந்து சக்கரை அழகா எடுத்து வாயில போட்டுக்கிட்டா. வழக்கமா போட்டுமா? நீங்க டம்ளர்ல போட்டுருக்கா? நானே அவருக்கு தைரியம் சொல்றேன், தைரியம் நானே சொல்றேன். அதுக்கப்புறமா சக்கரையை நல்லா கலக்கி சமையல் அறையில இருந்து பதவிசா நடந்து
அவளையே தானே உங்களுக்கு பால் கொண்டு கொடுத்துட்டா? ஆமா அவளே தான் கொடுத்துக்கறா. இல்லையா வரும்போதுக்கே போட்டா போல. மூர்த்தி என் உள் மனசு சொல்லுது சத்தியமா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க போறீங்க. மனச தளர விட்டுறாதீங்க மூர்த்தி.
இவ்வளவு தூரம் வந்து ஹோட்டல்ல தங்கிட்டு என்ன கூப்பிட்டு அனுப்புறியே, வீட்டுக்கு வந்துட்டு போக கூடாதா? மாட்டேன், உன் வீட்டு வாசப்படி தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். உன் வீட்டுக்கு வராமாரி நீ நடந்துக்கல, உன் பொண்ணும் நடந்துக்கலடி. என்னடி முடிக்கிற, உன் பொண்ணும் என் கூட தான் இருக்கா? போதாத குறைக்கு அவ கையில ஒரு குழந்தை வேற. இல்ல இல்ல, எனக்கு தெரியாமதான் கேக்குறேன். கையில இருக்கிற தொலைப்பாங்க, பையில இருக்கிற தொலைப்பாங்க. ஐயோ, இப்படி உடம்பே தொலைச்சிட்டு கற்பை எழுந்துட்டு வந்து நிக்கிறாளடி. ஏண்டி ஏண்டி எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்கற? உன்னோட கூட பிறந்த குத்தத்துக்காக இங்க எனக்கு தலை எழுத்து. சொல்லு, யார் உன்னோட அந்த மர்ம மாப்பிள? சொல்லி தொலை. நான் அவரை பார்த்ததில்லை. இந்த ஊர்ல திலீப்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு அவன் ஃப்ரெண்டா? அவரை கேட்டாதான் தெரியும். எனக்கு வேற எதுவும் தெரியாது. உனக்கு என்னதான் செய்ய தெரிய அளவு? அவளை வந்து அரைக்க தெரியும், சொன்னாலே உன் பொண்ணு. ஆனா உன்ன கைய பிரச்சனிட்டு நிப்ப, உருப்படியா ஒரு பொண்ணை வளர்க்கறதுக்கு தெரியாது. நான் அந்த திலீப்பிய பாக்குறேன். என் கல்யாணியை கெடுத்த பாவி யாருடான்னு அவனே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எவனெல்லாம் கெஞ்சணுமோ, எவன் காலெல்லாம் வேணுமோ. எனக்கு வர கோபத்துக்கு ஏண்டி ஏண்டி, அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன இப்படி ஒரு நிலைமை கொண்டு விட்டுட்டீங்க? அடச்ச, உன் கோபத்துல மறைஞ்சிருக்கிற பாசம் எனக்கு தாண்டி தெரியும். நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், வீட்டுக்கு வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போடி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், போடி. பரவாயில்ல, நாம ஒன்னா இருந்த காலத்துல தினமும் உனக்கு முல்லைப்பூ தொடுத்து கொடுப்பேன், நீயும் வச்சுக்குவேன். அந்த ஞாபகத்துல இப்போ வீட்டுல பூத்த பூவை தொடுத்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இதையாவது வச்சுக்கோமா. நீக்கிட்டேங்க மரியாதையா சொல்லு, அவன் பேர் என்ன சொல்லு. சம்பந்தப்பட்டவங்கள பேசாம இருக்கும்போது நான் என்னங்க பண்றது? என்னப்பா இது, என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவளுக்கு என்ன நாலு நட்சத்திரம் கிழமை எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி பார்த்து போட்டு நடந்துச்சா? குழந்த பாவம், அவன் மயக்கமா இருக்கும்போது தன்னால மறந்து கிடக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேடுகிட்ட உன்னோட நண்பா, அவன் யார நீ சொல்லவே போறது இல்லையா? தெரிஞ்சத சொல்லு, யாரையும் காப்பாத்தும் நினைச்சு மறைக்காத. சொல்ற, இந்த பொண்ணை கெடுத்தது என் ஃப்ரெண்டு தான். அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவன் எங்க இருக்கா என்ன ஏதுன்றது எனக்கு தெரியாது. தயவுசெய்து என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, நான் வர்றேன். என்னால கண்டுபிடிக்க முடியாது நினைச்சிட்டாங்க. அந்த பாவ இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சேன். உன் தங்க மேல நீ காட்டின பாசத்தை பார்த்துக்க, இன்னைக்கு உங்க அக்கா மேல அதே பரிவை போட்டேன்.
எப்படி உனக்கு மட்டும் ஆண்டவன் இப்படி ஒரு விசாலமான மனசை கொடுத்துருக்காங்க? அந்த ஆண்டவன் தான் நமக்கு குழந்தைகளே கொடுக்கலையே. இனிமே இந்த ரெண்டும் தான் நமக்கு குழந்தைகள். இவங்களோட எதிர்காலம் தான் நம்ம எதிர்காலம். பார்த்தோம் தான் இப்படி ஒண்ணா அப்படி ஒண்ணு கூட எப்பவும் படுத்துட்டே இருந்ததா நமக்குன்னு குழந்தை எப்படி பிறக்கும்? அக்காவும் கூட்டு படுக்க வச்சுக்க, நான் வராண்டா போய் படுக்கிறேன். கூட பிறந்த அக்கா தான் இருந்தாலும் அவன் தொல்லை தாங்க முடியல. அவன் திருடத்துக்கு ஒரு வியவஸ்தையே இல்லாம போச்சு. ஒண்ணும் இல்ல, நேற்றுக்கு ஆபீஸ் சாபி கஜானா சாபி எடுத்து பையில போட்டுக்கிட்டான். ஒன்னாம் தேதி சம்பளம் கொடுக்கணும். அத்தனை பேர் கியூ வந்து என்ன உதைக்க வராங்க. எனக்கு நிறுத்த தோணுன ஒரே வழி இதுதான். என்ன வழி? இந்த பொட்டியை எப்படியாவது அவன் பையில சேர்த்துருங்க, மற்ற தூரத்துல இருந்து வெடிக்க பாருங்க. இதுல என்னங்க இருக்கு? திருநெல்வேலி அல்வார். எப்படியாவது இது அக்கா பையில சேர்த்துறீங்க. கவலையே படாதீங்க, நான் சேர்த்துறேன். இல்ல சொன்னா பின்னாடி வா. சொன்னா உனக்காக திருநெல்வேலியில இருந்து அல்வா வாங்கி வச்சிருக்கேன். உங்க ஓடியா அல்வா அங்கேயே வையே, அப்புறமா எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் இங்கே சாப்பிட்டுரு. தம்பி நீயாடா, நான் வந்து இந்த பாரிஸ்காரன போனேன். இவ்வளவு தூரத்துக்கு நீங்களே வச்சிருக்கீங்க, இதே நீங்களே வச்சிருக்கீங்க. நீங்க தான் வைக்கணும். அவ்வளவுதான். சுதாவுக்கு குணம் தெரியுது, பொறுமா வளர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இவளுக்கு தேவை டைவர்ஷன். மூர்த்தி, இவளை எங்கயாவது வெளியில கூட்டு போப்பா. இந்த நேரத்துல இவளை வீட்லயே அடைச்சு வச்சிருக்க கூடாது. ஆமா மூர்த்தி, நாளைக்கு நான் எல்லா ஏற்பாடு செய்யறேன். சுதாவுக்கு துணையா கல்யாணியை கூட்டிட்டு ஆ
உன்முகம் பார்த்தே நான் வாழ்வே பிள்ளை மனம் லலலலலா வெள்ளை மனம் லலலலலா உள்ளத்திலே லலலலலா உன்னன்பு சீதனம் பிள்ளை மனம் லலலலலா வெள்ளை மனம் லலலலலா உள்ளத்திலே லலலலலா உன்னன்பு சீதனம் பொன்மணி வேலை பொழுதில் இங்கே என் மனம் தன்னில் நிம்மதி எங்கே பொன்மணி வேலை பொழுதில் இங்கே என் மனம் தன்னில் நிம்மதி எங்கே கண்ணில் ஐயோ பாவம் வண்டி கொடை செஞ்சு அடிபட்டு கிடக்குறாங்களே அவங்கள ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம். ஐயோ கைய விடுடா Thank you.
ஓடி போய் தேங்க
என்னோட அழுகைக்கும் கதறலுக்கும் ஆறுதல் சொல்ற மாதிரி அவர் தம்மா இந்த தாலி உன் கழுத்துல கட்டினாரு. அவர் உன்னை கவனிச்சுட்டுதான் இருக்குதே. சாதாரண மூர்த்தி இல்லம்மா, கோவில்ல வச்சு கும்பிட வேண்டிய அவதார மூர்த்தி. ரொம்ப நல்ல மனுஷன் சுதா. இது யார் தெரியுமா? நம்ம ஜனனி அக்காவோட பொண்ணு கல்யாணின்னு பேரு. நீ குணமாகணும்னு அவ எவ்வளவு துடிச்சிருப்பா தெரியுமா? ரொம்ப நல்ல பொண்ணுடி. நந்தினி வாங்க. என்னக்கா சுதா உத்தான் குணமாயிடுச்சுமா? அதுக்கப்புறம் நீ செய்யலாமா? ஐயோ நான் எப்படி செஞ்சேன்? இல்ல எப்படி செஞ்சியா? சுதாவுக்கு மூர்த்திக்கு கல்யாணத்தை மட்டும் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் कटल अलंक अलंक पड़े वे दंडन बाकी इरुका नी अलंगारं पन्नी एन अवलोड कनवना ऊर्जित पड़ुत्तलक्कु उनक्कु मनपक्कु इरुक्कलाम आना एनक्कु इल्ल इंद मादिरि अलंगारं सेय्यामले एनक्कु उनक्कु इडैये इंद सडंगु नी आत्तुल मयंगि किडंद पोदे नडंदु पोच्चु अद मरैक्क उन कुळंदै मेल सत्यम वांगि एन मौनिया किट्टेंगिरद एल्लार्किट्ट सोल्रदा मुडिवु पण्णिट्टेन उनक्कु कोडुत्त सत्यत्तै मीर पोरेन अय्यो वेंडंग ना सोल्रद केळुंग वेंडम உங்களை கை எடுத்து கும்பிடுறே. இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டு இப்ப போய் நம்ம உறவ பத்தி சொல்றேங்கறீங்களே, இது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? தயவு செஞ்சு போடுங்க. என்ன தடுக்காத கேளுங்க. கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு சொல்லாதீங்க ப்ளீஸ். इंद सूल्ले वरों नान ओवर नाले इधर पाते थे ना
நீங்க துடிச்ச ஒவ்வொரு நிமிஷமும் நானும் துடிச்சிட்டு இருந்தேன். நான் செஞ்சது அவரால் ஒரு சுகமும் இல்லைங்கிறதுனால தானே நீ இன்னொருத்திய தேடிட்டு போன. அதே தவிர ஒரு பொம்பளை இந்த நாட்டுல செஞ்சா நீங்க எல்லாம் தாங்கிக்குவீங்களா? இனிமே உங்ககிட்ட எனக்கு நான் ஆசை பேச்சு. இவளை கூட்டிட்டு வீட்டு விட்டு முதல்ல வெளியே போயிடு. கல்யாணி புறப்படு. சுதா வாமு போலாம். அவளை ஏன் கூப்பிடுறேன்? அவன் ஏன் மனைவி, என் கூட வாழ வேண்டும். அவ உன் மனைவி இல்ல, உன் கூட வாழவும் மாட்டான். அது அவ சொல்லட்டும், நீங்க சொல்லக்கூடாது. சுதா அம்மாடி அவனை பார்த்து சொல்லும், நீ எனக்கு புருஷனே கிடையாது, இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு அவன் முகத்தை பார்த்து சொல்லுமா? சொல்லு. அப்படி எல்லாம் அறுத்து கட்டி பேசக்கூடாதுக்கா. எதிரி கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். கணவனை கடவுளா நினைக்கிற பண்பாடு காலம் காலமா இருக்கிறப்போ நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? கணவன் கூட காட்டுக்கு போய் கஷ்டப்பட்டவ, கட்டின புருஷனை கூடல தூக்கிட்டு வேசி வீட்டுக்கு போனவ, கணவனுக்காக ஊரையே எரிச்சவ, எல்லாரும் அப்படித்தானே வாழ்ந்தாங்க? நான் மட்டும் என்ன தனியா? சுதா என்ன கேவலம் வந்தாலும் இவரை மதிச்சு இவன் கூட வாழ போறியா? நீ நான் சொல்றது கேளு, எங்க அக்கா பண்ண தவிர தயவு செஞ்சு நீ செஞ்சிடாது. வெடி என்ன, ஒரு பொண்ணு எந்த கஷ்டத்தை வேணாலும் பங்கு போட்டுப்பா, தான் பெத்த குழந்தைங்களை ஒண்ண தத்து கூட கொடுத்துருவா. ஆனா அவ பங்கு போட்டுக்க முடியாத பவித்திரமான சொத்து அவ புருஷ வர்த்தந்தான். என் புருஷன நான் யாரு கூடயும் பங்கு போட்டுக்க தயாரா இல்ல. கல்யாணிய மறந்துட்டு என் கூட வாழ உங்களுக்கு சம்மதம் தானே? உங்க தயக்கத்தை நான் பாராட்டுறேன். அதுக்கு அர்த்தம் நீங்க கல்யாணிக்கு துரோகம் செய்ய விரும்பலங்கிறதா. உங்களுக்கும் எனக்கும் நடந்த கல்யாணம் விருப்பத்தோட அடிப்படையில் நடந்ததில்ல. சித்த பிரம்ம பிடிச்ச எனக்கு நீங்க கட்டின தாலி ஒரு பிச்சைக்காரனுக்கு போடுற எச்சல மாதிரி ஒரு அனுதாபம். சட்டப்படியும் செல்லாது. நமக்குள்ள நடந்தது கல்யாணம் இல்ல, ஒரு கனவு. உங்களுக்கும் கல்யாணிக்கும் நடந்தது ஒரு கல்யாணத்தை தொடர்ந்து வர முழு அனுபவம். ஒருத்திக்கு தாலி கட்டிட்டு அவ கூட வாழாம இருந்தா அது கல்யாணம் ஆகாது. தாலி கட்டாமையே ஒருத்தியோட வாழ்ந்துட்டா அதுவும் கல்யாணம் தான். அதனால கல்யாணி தான் உங்க உண்மையான மனைவி, நான் இல்ல. நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உன்னை கெடுத்தவன கூட காட்டி கொடுக்காம மௌன சாதிச்சியே, உன்ன மாதிரி யாருமா இருக்க முடியும்? எங்க அக்கா உங்க குடும்பத்துக்கு செஞ்ச உதவிக்காக நீ செலுத்துற நன்றி கடன் இருக்கேன், அது ரொம்ப பெருசுமா? உன் கணவனை நான் பறிச்சுக்கிட்டா என்னை விட பாவி யாருமே இருக்க முடியாதுமா. நீங்க கிட்ட தவறா நடக்கணும்னு நினைச்சிருந்தா உங்க மனைவிங்கிற உரிமையில என்ன வற்புறுத்தி தாராளமா அப்படி நடந்திருக்கலாம். ஆனா நீங்க அப்படி செய்யல, அதே உங்களை ஒரு நல்ல மனுஷன் நியாயப்படுத்துது. உங்க மனச உங்ககிட்ட காட்டதான் நான் உங்க கூட வரப்போறதா எங்க அக்கா கிட்ட சொன்னேன். அம்மா கல்யாணி, இந்த பொட்டியில உன் புடவை ரவிக்கதாம எடுத்து வச்சிருக்கேன். அதுல ஒரு மாங்கல்யமும் இருக்க, என் கழுத்துல இருந்ததுதான். அது நீ உனக்குதாமா சொந்தம். ஒரு நல்ல நாளா பார்த்து அதை உன் கழுத்துல கட்டிவிட சொல்லு. மிஸ்டர் மூர்த்தி, நந்தினி ரொம்ப நல்லவ, நீங்க அவகிட்ட உண்மையை மறைச்சிட்டீங்களேன்னுதான் அவளுக்கு உங்க மேல கோபம். அவகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்ட நீங்க புறப்படுங்கம்மா. Thank you.
அறக்கா.